தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியின் சூத்திரம் புகழும் உண்டாவதாக இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக இந்த வாரம் முழுவதும் அடியேன் பேச இருக்கிறேன் புதிய ஏற்பாட்டின் அப்போசல ஊழியம் என்ற தலைப்பில் இந்த வாரம் முழுவதும் ஒன்று ரெண்டு மூன்றாக ஒரு சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஊழியர்களுக்காக சொல்ல அடியேன் வாஞ்சிக்கிறேன் ஆகவே இன்றைக்கு முதலாவதாக அப்போது சொல்கிற ஆராதிகார நாலாம் அவசரத்தில் நாங்களோ வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் உபதேசத்திலே இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று ஆதி அப்போசனர்கள் சொன்னாங்க இதில் முத இதை முத குறிப்பாக உங்களுக்கு முத நாளிலே இந்த வாரத்தில் சொல்ல போகிறேன் அதாவது ஆதியாகமா ஆறாதிகாரத்திலே விசுவாசிகள் பெருகும்போது அங்கே பிரச்சனைகள் பெருகிச்சு முறுமுறுப்புகள் உண்டாச்சு அன்றாலும் அந்த விதவிகளுடைய பராமரிப்பில் சரியாக செய்யப்படவில்லை என்று கிரேக்கரான விசுவாசிகளாக வந்தவங்க அந்த புகார்களை கொண்டு வந்தாங்க ஆதி அப்போ சொலர்கள் காலத்தில் ஒரு ஒழுங்கு கிரமமாக இல்லாதபடி ஆரம்ப நாட்களாக இருப்பதுனாலே மொத்தமாக அப்போ சொல்களே அதை ஊழியமும் அந்த சமூக சேவை அந்த விதவைகள் பராமரிப்போம் எல்லாம் பொதுவாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது ஜனங்கள் போது இந்த வேலைக்காக ஒரு ஏழு பேரை நாங்கள் நியமிப்போம் அவங்க இந்த சோசியல் ஒர்க்கு பண்ணட்டோம் இந்த விதவைகளை பராமரிக்கட்டும் என்று சொல்லி அதுக்கான அந்த ஏழு பேருக்கூடிய தகுதிகளை சொன்னாங்க என்ன தகுதியில் சொன்னாங்க அவங்க பண ஆசை பொருளாசை இருக்கக்கூடாது பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றுக்கணும் நச்சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும் ஒரு வேதாகம கல்லூரி கல்லூரியில் கூட அந்த மாதிரி மாணவர்களை தெரிந்து கொள்ள தகுதிகள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சாதாரண ஒரு சமையல் வேலைக்கு ஆதி அப்போ அந்த அளவில் கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அங்கே ஜனங்களை தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுக்கும்போது இந்த ஏழு பேரில் ஒருத்தன் தான் யோகான் அதாவது ஸ்தேவான் அப்புறம் ரத்த சாட்சியாக மரித்தான் நீங்கள் ஏல அதிகார கடை அப்போது சொல்ல ஏல அதிகார கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணி கல்லறிப்பட்டு இரத்த சாட்சியாக மறிக்கும்போது கூட ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு சொல்லி மிகுந்த சத்தம் விட்டு சொல்லி ஜீவனை கொடுத்தான் ஊழியத்தில் அவ்வளோ வாஞ்ச ஆனால் பொது சேவையும் செய்தான் அது மாதிரி இன்றைக்குள்ள ஊழியர்கள் அந்த ஆதி நிலையை நோக்கி பார்த்து பொது சேவையும் செய்வேன் சோசியல் ஒர்க்கும் பண்ணிக்கிடுவேன் ஊழியமும் பார்ப்பேன்னு சொல்லி ரெண்டில் கால் வைக்காம அதுக்கெல்லாம் ஆட்களை நியமித்து அந்த ஆட்கள் பணாசை அவளாக நல்ல விசுவாசிகளாக நல்ல நல்ல சாட்சி பெற்றக்கூடிய பெறக்கூடிய பிள்ளைகளாக உண்மை உள்ளவர்களாக பரசுத்தாருடைய அபிஷேகம் பெற்றவங்களாக இப்படி செலக்ட் பண்ணி அன்றைக்கு செய்தது போல் இன்றைக்கு செய்தால் ஊழியக்காரங்க பல சிக்கல்கள் இருந்து ஊழல்கள் கைது நடவடிக்கையிலிருந்து விலகி இருப்பாங்க என்பது தான் ஆதி அப்போ சொல்ல சொன்ன காரியம் அவங்க என்ன சொன்னாங்க நாலு அவசரத்தில் நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனை வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் தரித்திருப்போம் சொன்ன அருமையான காரியம் நாங்களும் அப்ப ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு எல்லா இடங்களையும் அவங்க தலையிட்டு பன்முகத்தன்மையா இருக்கக்கூடாது இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர் ரியல் எஸ்டேட் பண்றான் மருந்து வைக்கிறான் திருமண புரோக்கரா இருக்கிறான் லோன் வாங்கி மக்களுக்கு கொடுக்கறான் மகளிர் அணி குழுவ தலைவராக இருக்கான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கான் மெம்பராக இருக்கான் அந்த த இதில் பொறுப்பாக இருக்கான் ஒரு கட்சியில் இங்கிட்டு பாஸ்டர்னு ஊழியக்காரன் வேற சொல்லிக்கிறான் இந்த மாதிரி அளக்களிக்கப்பட்ட உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்காங்க மற்ற ஆறு இருபத்தி நாலில் ரெண்டு எஜமான்களுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்யக்கூடாது உலகத்துக்கும் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருத்தர் ஊழி செய்யக்கூடாதுன்னே ஆண்டவர் சொன்னார் முடியாதுன்னு சொல்லலை முடியாதுன்னு சொன்னாத முடியாதனா தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல முடியும்னு கூடாதுன்னு சொன்னார் உங்களால் முடியும் கூடாதுன்னு சொன்னார் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழி செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான் என்று யோவான் பன்னெண்டு இருபத்தி சொன்னார் என்னை தான் பின்பற்ற இயேசுவை தான் பின்பற்றணும் அந்த வேலைவே எடுத்துட்டானே ஒருவன் எனக்கு ஊழி செய்வானால் பிதா மாணவர் கனம் பண்ணுவார்னு சிசரு போட்டு ஒட்டி எல்லாம் கட் பண்ணி கெடுத்துட்டான் ஆகவே இயேசுவை தான் ஒருத்த பின்பற்றணும் அவர் இருக்கிற இடத்துல அவன் இருக்கணும் அந்த மாதிரி அவன் ஊழி செய்தால் பிதா மாணவர் கனம் பண்ணுவார் என்பது தான் முழு சத்தியமே தவிர அங்கேயும் கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ணி ஒட்டி பிதா கணம் பண்ணுவார எப்படிரா கணம் பண்ணுவார் இயேசுவை பின்பற்றாதவன் இயேசுவின் பேரில் ஊழியம் செய்தா எப்படி பிதா கனம் பண்ணுவார் மார்க் ஒம்போது அதிகாரம் முப்பத் முப்பத்தி எட்டில் ஆண்டவரே நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது பேராலே பேய்களை பிசாசிகளை துரத்தி ஊழியம் செய்கிறான் நாங்கள் தடுக்குவான்னு சொன்னாங்க இயேசுவை அவன் பின்பற்றலை ஆனால் இயேசுவின் பேரால அங்கே பிசாசிகள் துரத்துறா ஊழியான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சீசர்கள் சொல்கிறாங்க தடுக்கவா அவனை இயேசு தடுக்க வேணாம் தடுக்க வேணாம்னு சொல்கிறார் ஏன்னா அதை அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கலை அவன் மனம் துரும்பும்படி என்றைக்காவது இயேசுவை பின்பற்றுவான் என்ற எண்ணத்தில் இயேசுவின் பேரை சொல்கிறவன் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நமது பட்சத்தில் தான் அவன் இருக்கான் என்னைக்காவது நம்மக்கிட்ட வருவான் தடை பண்ண வேணாம்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார் தவிர பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்ல அங்கீகரித்து அவன் நல்லா இருக்கட்டும் அந்த அர்த்தத்துக்கு அவர் சொல்லலை அப்படியே பின்பற்றாமையே அவன் போய் பிழைப்புக்காக இயேசுவின் பேரை சொல்லி ஊழிய் செஞ்சுக்கிட்டு இப்படியே தெரிஞ்சான்ண்ணா இயேசுவை பின்பற்றாமையே இருந்து செத்தான்னா கடைசியில் உமது நாமத்தினாலே பிசாசிலே துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே திருக்கதர்சனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவான்னு சொல்லி நியாயந்திருப்பினாலே அவன் அவனை மாதிரி உள்ளவங்கள்லாம் கத்தம்போது கதறம்போது புலம்போது ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுவார் மற்ற ஏழா அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அந்த பகுதி இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அக்கிரம செய்காரேன்னு சொல்கிறார் அவங்க செஞ்சதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க இயேசுவின் பேரால் ஆனால் அக்கிரம செய்தாரே என்று குற்றச்சாட்டை சொல்றேன் இந்த அக்கிரம செய்கை என்பது என்ன தெரியுமா ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஆறாம் அவசரத்திலே நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் உழப்பண்ணார் அவனவன் தன் தன் வழியிலே போனோம்னு சொல்லியிருக்கு இல்லையா அதுதான் அக்கிரமம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் அவனுக்கு ஒரு தரிசனம் அவன் அவனுக்கு ஒரு கொள்கை அவன் அவனுக்கு ஒரு கனவு அவன் அவனுக்கு ஒரு எய்மு அவன் அவனுக்கு ஒரு தலைவர் அவன் அவனுக்கு ஒரு ஸ்தாபனம் அவன் அவனுக்கு ஒரு கமிட்டி அவன் அவனுக்கு ஒரு சா ஒரு பைபிள் காலேஜு இப்படித்தானே இன்றைக்கி விளங்காமல் போச்சு அது ஒரு அக்கிரம செய்கு சொல்கிறார் அதனால தான் ஒருவன் எனக்கு ஊழி செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிற ஆகவே இயேசுவை பின்பற்றக்கூடிய அந்த ஊழியந்தான் ஆதி அப்போது சொன்னங்கள் செஞ்சாங்க நாங்களும் ஜபம் மண்ணுதிலேயும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியம்னா இன்றைக்கு உள்ளவே மாதிரி பழைய பாட்டியும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து மிஸ் பண்ணி ஆபரகமை பின்பற்றி சா பின்பற்றி ஈசாக்கு முன்மாதிரி தான் ஜபம் கரைட்டு எியாவின் ஜபந்தான்னு சொல்லி இன்றைக்குள்ளே நாதாரிக மாதிரி ஆதி அப்போ சொல் செய்யலை ஏசும் அதை சொல்லி கொடுக்கல அதை மொதல் புரிஞ்சிக்கிறணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் மூணு மணி நேரம் ஜபம் எழுபத்தெட்டு மணி நேரம் ஜபம் ஒரு நூறு மணி நேரம் ஜபம் என்னடா ஜபம் பண்ணுறீங்க ஆதி அப்போ சொல் எப்படி ஜபம் பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை உள்வாங்கி அந்த அடிப்படையில் ஜபிச்சாங்க அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க மற்ற அஞ்சாதிகாரத்திலே அவர் வாய் திறந்து உபதேசித்து தமிழ் சீசர்களுக்கு சொன்னது என்னவென்றால் உபதேசம் தான் முத அப்புறம் ஆறாதிகாரத்திலே நீங்கள் பண்ண வேண்டிய விதமாகதுன்னு சொல்லி ஒம்போதுலேருந்து ஆறாம் அதிகாரம் ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை மத்திய சுவிசேஷத்தில் பண்ண வேண்டிய விதத்தை அவர் சொல்லி கொடுக்குறார் எப்படி ஜபிக்கக்கூடாதுன்னு வேற சொன்னார் அந்த எட்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா வேதவாறு பரிசெயிறு ஜெபிக்கிற மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார் அண்ணா பழைய ஏற்பாட்டுக்காரன் அவன் அவன் ஜெபம் மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார் அதை யாராவது நினைக்கிறீங்களா வேதிகளில் சந்துகளில் ஜெபிக்கிறாங்க பார்வைக்காக ஜெபிக்கிறாங்க நீண்ட ஜபம் பண்ணுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அவங்க ஏசுவி நாமத்தில் பிதான்னு சொல்ல மாட்டான்ல ஏசுமின்னு பேரையே சொல்ல மாட்டானே அவன் ஒட்டைய ஆமேன்னு சொல்லுவான் அதனால் அந்த ஜபம் வேறு இன்றைக்கு உள்ளவே அந்த பகுத்தறிவு இருக்கா எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் எளியாவின் ஜபம் எஸ்தரின் ஜபம் யாவேசின் ஜபம் தாவிதின் ஜபம் எலியா தா வந்து சாலமோனின் ஜபம் இவை முழுவதும் செய்யாதீங்க பழைய ஏற்பாட்டு ஜபம்னு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒன்பதாம் வருசத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிய வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுக்குறாரு இதை முத புரிஞ்சுக்க அந்த ஜபத்தில் தான் அவங்க உறுதியாக இருந்தாங்க முத உபதேசம்தான் அப்போ ரெண்டு நாற்பத்தி ரெண்டை படிங்க அவர்கள் அப்போ சொல்ல உபதேசத்துலையும் அந்நி ஒன்றியத்துலையும் அப்பப்பிக்குதலையும் ஜபம் அண்ணுதிலையும் உறுதியாக இருந்தார்கள் அந்த உபதேச அடிப்படையில் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்க இன்றைக்கு உள்ளவே அப்போ சொல்ல உபதேசத்தை எங்கே சொல்கிறான் அந்த அந்நி ஒண்ணியத்தில் எங்கே இருக்கா அந்த அடிப்படையில் அவன் எப்படி ஜபிக்கிறான் ஆகவே ஆதி அப்போ அப்படி அல்ல முத புரிஞ்சுக்கங்க இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணாங்க இயேசுவின் அப்போசர உபதேசத்தை அவங்க சொன்னாங்க ஏசு கிறிஸ்துடைய அந்த அப்போசர உபதேசம் மற்றே அதை அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதை மனசில் வைங்க அவர்கள் அப்போசர உபதேசத்தையும் நல்லா கவனிங்க அந்த உபதேசத்தை தான் இங்கே இடைவிடாமல் நாங்கள் சொல்லுவோம் அதையே வலியுறுத்துவோம் யூதர்கள் மத்தியிலே இயேசு ஊழியம் செய்தது முத தொடங்கினதுனால அவருடைய சீடர்களும் அந்த யூதர்கள் மத்தியில் முத ஆரம்பத்தில் ஊழியம் செய்ததுனால யூதர்களுடைய வேதமாகிய அந்த தோரா என்று அழைக்கப்படுகிற ஏற்பாட்டை கோடிட்டு கா காட்ட வேண்டியதாக இருக்குது அதே இயேசு இந்தியாவில் பிறந்திருந்தால் இந்தியா புராணங்களில் கோடிட்டு காட்டியிருப்பார் இதிகாசங்களில் ரிக்கு சாம அதர்வன எஜர் என்ற நான்கு வேதங்கள் பூர்வீக வேதங்கள் கீ மூவில் எழுதப்பட்ட வேதங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் அவர் இங்கே பிறந்திருந்தார்னா அங்கே அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ரிக்கு ஒம்பதாம் அதிகாரத்தில் ஆட்டை போல ஒரு பிரஜாபதி பலியாவாரன் போட்டிருக்கு என்னை குறித்து தான் அது எழுதியிருக்கு என்று சொல்லியிருப்பார் வணங்குவாய் சகஜோதி ஒருவனாகி அகஸ்து முனிவர் சொன்னார் அது என்னை குறித்து தான் சொல்லியிருக்கார் என்று சொல்லியிருப்பார் இந்தியாவில் அவர் பிறக்காதனால யூதர்கள் மத்தியில் யூதகுலத்தில் அவர் பிறந்ததுனால அந்த யூதருடைய வேதமாகி அந்த தோரா என்ற பழைய ஏற்பாட்டை உள்ள திருக்கதரிசிகள் இயேசு பற்றி எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை கோடிட்டு காட்டினார் அதே ஊழியத்தை புரஞ்சாதி கிட்ட அவர் சொல்லலை சமாரியா பண்ணுகிட்ட இயேசு ஊழியம் செய்யும்போது சமாரியா பண்ணுகிட்ட சொல்லலை சமாரியா பண்ணு கூட இவர் யூதராக இருப்பதுனால எருசலேமில் மலையில் கும்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த அம்மா அப்படி சொல்லும் போது எருசிலேமில் சமாரிகள் மலையில் மாத்திரமில்லை சிறியே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார் அதை இவர் ஆகவே தேவ அவர் உலக இரட்சகர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக ஒரு சின்ன ஒரு நாட்டுக்காக இரட்சகராக வரலை உலக இச்சகர் உலக மீட்பர் உலக மக்களை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார் ஆகவே உலகத்தில் என்னென்ன வேதங்கள் இருக்கோ சத்தியங்கள் இருக்கோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பற்றி தான் எழுதப்பட்டிருக்குன்னு அவரே சொல்கிறார் யோவான் அஞ்சு முப்பத்தி ஒம்போதில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொல்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் கத்துடி வருகை சமீபமாக இருக்குது ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆதி அப்போசூலை நோக்கி பாருங்கள் சிவமண்ணுதுலேயும் வேதவசனை போதிக்கிற ஊழியத்தில் அந்த ஆதி அப்போ சொலை உபதேசத்தில் அவங்க உறுதியாக இடைவிடாமல் போதிச்சாங்க இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் போல கலப்படமாக அவர் பேசலை அந்த ஆதி உபதேசத்தை கரெக்டாக சொன்னாங்க கரெக்டாக பேசினாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி தேவ ஊழியர்களாகி நீங்கள் அதை பின்பற்றுங்க உங்கள் ஸ்தாபனத்தையோ தலைவர்களையோ இன்றைக்குள்ளே பிஷப்புகளையோ தூக்கி எறிஞ்சிட்டு ஆதி அப்போசனர்களை வழிகாட்டியாக நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு ஒன்று குறைந்த பதினொன்று ஒன்றில் அந்த ஆதி அப்போசன் சொன்னது போல் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவளாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக வாங்கன்னு சொல்லி ஒன்று ஒன்றா அதிகாரம் மூணில் அவங்க அழைச்சது மாதிரி அந்த ஐக்கிய அழைப்பில் அந்த உபதேசத்தில் நாம் கடந்து போய் இன்றைக்கு ஊழிய செய்தால் சபையில் எழுப்புதல் ஏற்படும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசத்தை முதல் நீங்கள் புரிஞ்சிக்க அந்த ஊழிய வேறு இந்த ஊழிய வேறு அந்த ஜபம் வேறு இந்த ஜபம் வேறு அந்த உபதேசம் வேறு இந்த உபதேசம் வேறு என்ற பகுத்தறிவோடு கூட நீ செயல்பட்டு ஆதி அப்போ சொலர்கள் இடைவிடாமல் உபதேசம் பண்ணின அந்த ஊழியத்தை இடைவிடாமல் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை நாமளும் பின்பற்றுவோம் நாமளும் அதை நோக்கி பார்ப்போம் அப்பேற்பட்ட கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக நன்றி வணக்கம்